வெறும் 90 பைசா காலம் காத்தாலும் ஒரே ஒரு காப்பியா மீதி 10 பைசா பிச்சைக்கார கூட வாங்க மாட்டான் போயா 975 வெரி குட் ஹென்றி சாண்டர்ஸ் வட்டி கடைக்கு போனா 40 ரூபா என்கிட்ட 30 ரூபா தான் 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க இந்தா 20 ரூபா புடி சார் நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபாய் சார் ஏய் பணத்தை புடி முதல்ல அது இல்ல சார் முதல்ல பணத்தை புடியும் ஓய் இல்ல சார் நான் என்ன சொல்ல பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க யோ கையடியா தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார் ஹிஸ்டரியா ஆமா சார் அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார் கண்ணீர் கதை கண்ணீர் கதை எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு சூப்பர் இத்தனை கண்ணீர் கதை என்ன சொல்ல போற நீ எம்பிபிஏ படிச்சிருக்கேன் மெட்ராஸ்க்கு வந்தேன் வேலை கிடைக்கல பசி கண்ணு கட்டுறது காதல் அடைக்கிறது தானே ஓ எங்கேயாவது போய் பத்திரிக்கையில சுயசரிதை எழுது வந்து சேர்ந்தீங்க பார் வருமா சார் அடுப்புல வெந்நீர் இருக்கு அதான் வரும் ரொம்ப நல்ல இன்னே வேடிக்க போயா ஏ பசங்களா நாளி ஆறுது சீக்கிரம் வாங்கடா பல மலர் வாங்கோ அசுத்தி தெருவுக்கு போகணும் எட்டனா கொடுங்க அசுதி தெருவுக்கா நோக்க அறிவு இருக்காடா இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ கூட கழிச்சு பட்டே அலி உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ முஸ்லிம் புள்ள இருக்கு அதையும் அப்படி எடுத்து போட்டுக்கோ கரெக்டா இரு இரு ஒரு பேர் இப்ப அப்துல் காதர் மசூதி தெருவில் யார பார்த்தாலும் தலாமிளக்கம் தலாமிளக்கம் போடணும் அவப நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதி இது வாங்குவான் புறப்படு ஓகே இந்த ஏரியாடா உண்டோ சர்ச் பார்க்கு குள்ளா இருக்கடா இல்லையே போடு இவோட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆள் அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க புறப்படு நமஸ்காரம் யார் யாரு நான் நம்பிக்கேஷ்டா மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா அவன் வந்திருக்காது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது சார் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் வேலை எதுவும் கிடைக்கல பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான் அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன் குட் குட் உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும் சென்ட்ரல் உத்தியோகம் வேணுமா ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா சென்ட்ரல்னா பவன் ஸ்டேட்னா கோட்டை இல்ல அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு என்ன விக்கிறது சுண்டல் சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல உங்க அபிப்பிராயம் நீ பிஏ படிச்சதுனால ஓரளவுக்கு பட்ட இருந்துச்சுனா வரும்னு நினைக்கிறேன் அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர் நீ என்ன பண்ற நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ ஒரு குளியல் போடு என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ பேசா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா பூணூல் போட்டுக்கிறதா ஆமா சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்கும் வச்சிருந்த பச்சனங்கள் பிராமணாலே சுத்தபத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீ புணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா இல்ல சார் நான் வேற ஜாதிக்காரன் நான் புணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும் எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன் நோ 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 இதெல்லாம் வியாபார தந்திரம் ஒரு நாளைக்கு புணூல் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும் ஓகே என்னங்க பதில் சொல்லாமே போறீங்க பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு என்னது பிராடா அதுக்கு தஞ்சி தால் போல இருக்கே அரஞ்சன பல்லுகள் எல்லாம் ஊந்து போயிடும் குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டா புள்ளே போதும்னு சொல்லுமா நாலு நாளைக்கு சோறு இல்லாம சிங்கி வச்சா தானே திரும்பி வர்றான் மயிலாப்பூர் குளத்துக்கு போ ஒரு குளியல் போடு என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ பேசா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைற வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான் நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா ஆனா இப்ப ஒரு அல்பம் எங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்காக பண சேர்த்தலான மெட்ராஸ்க்கு வந்தேன் ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இத நான் போடுறேன் தயவு செஞ்சு
மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சிரு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெட்கப்படுவீங்க. நான் இத போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கும் வருத்தம் இல்லையே. ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா, இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட், இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ வினாயரே, தேங்க்யூ. வைதீகத்துக்கு போறோம், வரியா? வைதீகம்? ஆமா, கணபதி ஹோமம். ஒரு ஆள் குறையிறது, 25 ரூபீஸ் தரேன். 25 ரூபீஸ்? என்ன பண்ணணும்? எங்களோட மந்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு மந்திரம் சொல்ல வராது. தம்பி, சுவாகா சொல்ல தெரியாது? சுவாக? அதான் பேஷா சொல்றிய. வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா? ஆமா, நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம். லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன். அட்வான்ஸ் கொடுங்க, வயிற்றுக்கெல்லாம் போட்டு வந்துடுறேன். மறக்காத, முதல்ல கணபதி ஹோமம் முடியட்டும், தரேன் வா. லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகுறதுக்கு 25 ரூபீஸ். சுவாக சுவாக இங்க இருங்க. நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காரு நிச்சயமா. இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா, நேக்கு புரிஞ்செடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது. பிரைட் ஃபியூச்சர், அது கறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ, ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. புரோகிதத்துக்குன்னு வந்தோம், வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். விஷ்ணு, சாஸ்திரிகள் உட்கார என்று இப்படின்னு கை காமிச்சு. போய் பஞ்சபாத்திரம் வாங்கிடுவா. பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடன் இல்ல, விவரமா கேட்டிருந்தேன். பஞ்சபாத்திரம்னா என்ன? அஞ்சம்னா அஞ்சு, அஞ்சாறு பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமிய பாக்க. முதல்ல வெளிய விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ அம் எ பிராமின், அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கள யாரு? நீங்களும் பிராமணால் தான். ஆனா நாங்க துரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு, அதுக்கு கை என்ன? இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்தவா கிட்ட கை நிட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நிட்டணும். அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். பெக் யூ பார்டன், ப்ளீஸ் கிவ் மீ அ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நோ, நத்திங்ஸ். பஞ்சபாத்திரம், தட்ஸ் ஆல். பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிடு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்ச கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுற. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உங்க வயசு குழந்தைகள்லாம் இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுனு கேட்டேன், யாருக்கும் தெரியல, திரு திருன்னு முடிக்கிறா. அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறியோ? இங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட், 10% கரெக்ட். சமத்துவம்.
இதாங்க கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தலா வேற என்ன வேணும் கோமியம் 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 புரியுதா சரி 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 ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன் இப்ப கோமியம்னு புதுசா ஒன்னு சொல்லி குழப்பிட்டாரே கோமியம்னா என்ன எக்ஸ்கியூஸ் மீ கோமியம் வேணும் இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது இந்த கோமியம் தான் லாஸ்ட் கொடுங்க அம்மா மறந்துட்டா போல இருக்கு நான் ஏற்கனவே தேடிட்டேன் பின்னாடி லட்சுமி இருப்பா போய் பாருங்க இதோ பாருங்க அம்மா லட்சுமி வாலா எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்சா போறேன் லட்சுமி இருக்கானே நான் சொன்னேனோ இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ ஏமா நீங்க தானே லக்ஷ்மி இல்லங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி இல்லாம போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க ஒண்ணு நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாது நானா ஏன் ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாச சாஸ்திரி இருக்காரு அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர் தண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார் இந்த ஃப்ராடு ஃப்ராடு அப்போ சரியா போச்சு நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம் ஓகே ஓகே சரி பத்தானி ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க என்ன ஆபத்து நமஸ்கரத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஓமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திர நெருப்பள்ளி தலையில கொட்டிட்டாரு இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா நமஸ்கார் நீ சுக்லாம்பரதரம் சொல்லு சுக்லாம்பரதரம் 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 இவர்தான் குரு அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன் நீங்க சுக்லாம்பரதரம் சொல்லுங்க நீ மட்டும் சொல்லு சுக்லாம் பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா அதுக்கு தான் 25 ரூபீஸ் பேசினா நீங்க வேணா சுவாகா எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும் தப்பு என்னோடதுதான் ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன் அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான் அப்படியே அழிச்சுட்டு வந்துட்டேன் இதான் அவுட் ஆச்சு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் வயசு பொருட்கள் பீடி கிட்டி பிடிச்சிடாத என்ன இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார் இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர் ஏண்டா பிராட இதெல்லாம் ஆர்மில இருந்து வந்த பழக்கம் தீனிட்டு சொல்லிட்டு அலையாத நேரத்துல எங்க வந்த அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார் அதான் கூட்டிட்டு வந்தேன் எந்த ஊர் உனக்கு கும்பகோணம் முழிக்கிற மொழி சரியா இல்லையே இல்ல கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பான் மணி 3:10 சரியான எமகட்டத்தில் நுழைஞ்சிருக்க என்னதான் ஆக போதும் ஈஸ்வரோ லட்சம் கிருஷ்ணய்யர் ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன் எனக்கு இப்போ டைம் இருக்கு நான் ஓடிடுறேன் இத பாரு அடுத்த வாளுக்கு இம்மியாலும் இடைஞ்சல் இல்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல நீ வைத்த கழுவு வந்திருக்க நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க அத்தோட பொண்ணுலையும் மறந்துடு